இந்த செய்தியை உங்களுக்காக வழங்குவது அருண் மசாலா. 1983 ஆண்டிலிருந்து தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கான அருண் மசாலா. வணக்கம். திசைகளின் ஒரு மணி செய்திகள். 6 முதன்மை நெடுஞ்சாலைகளில் டோல் கட்டணம் குறைக்கப்படுகிறது. கிள்ளான் பள்ளத்தாக்கில் 6 முதன்மை நெடுஞ்சாலைகளில் அடுத்த 3 மாதங்களுக்கு டோல் கட்டண விகிதத்தை குறைப்பதற்கு புத்ராஜயா இணக்கம் தெரிவித்துள்ளது. முதல் கட்டமாக வரும் அக்டோபர் 20 முதல் அக்லே எனப்படும் அம்பாங் கோலாலம்பூர் நெடுஞ்சாலை, காரிடார் கத்ரி நெடுஞ்சாலை, கமுனிங் ஷியாலாம் நெடுஞ்சாலை மற்றும் சுத்ரா எனப்படும் பெர்சுராய் காஜாங் ஆகிய 4 நெடுஞ்சாலைகளின் டோல் கட்டணங்கள் குறைக்கப்படவிருக்கிறது. இரண்டாவது கட்டமாக லெகாஸ் எனப்படும் காஜாங் சரம்பான் நெடுஞ்சாலை மற்றும் பெசராயா எனப்படும் சுங்கைபிசி நெடுஞ்சாலை ஆகிய 2 நெடுஞ்சாலைகளில் அடுத்த ஆண்டு ஜனவரி 1 டோல் கட்டணம் குறைக்கப்படும் என்று பிரதமர் டதஸ்ரீ இஸ்மாயில் சப்ரி யாக்கோப் தெரிவித்துள்ளார். முன்னாள் இளைஞர் மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சயீத் சாடிக் அப்துல் ரஹ்மானின் மூடா கட்சியுடன் பக்கத்தன் ஹரப்பான் வரும் பொது தேர்தலில் ஒத்துழைப்பு கொள்வதற்கு இணக்கம் காணப்பட்டுள்ளதாக அந்த கூட்டணியின் தலைவர் டத்துஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் அறிவித்துள்ளார். 15வது பொது தேர்தலில் தனது அரசியல் சகாவாக மூடா கட்சியை இணைத்துக் கொள்வதற்கு நேற்று கூடிய பக்கத்தன் ஹரப்பான் தலைவர் மன்றம் முடிவு செய்துள்ளதாக அன்வார் குறிப்பிட்டுள்ளார். வரும் பொது தேர்தலில் துன் டாக்டர் மகாதிர் முகமதுவின் பேஜுவாங் கட்சியுடன் அரசியல் ஒத்துழைப்பு கொள்வது குறித்து பெர்சாத்து கட்சி பரிசீலனை செய்து வருவதாக அதன் தலைவர் தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் தெரிவித்துள்ளார். தங்களுடன் ஒத்துழைப்பு கொள்ள பேஜுவாங் கட்சி ஆர்வமாக இருக்குமானால் அது குறித்து பேச்சுவார்த்தை நடத்த பெர்சாத்து தயாராக இருப்பதாக தான் ஸ்ரீ முகைதீன் யாசின் குறிப்பிட்டுள்ளார். லண்டனுக்கு சிறப்பு வருகை மேற்கொண்டுள்ள மாமன்னர் சுல்தான் அப்துல்லாவும் பேரரசியார் துங்கு அசீசா அமீனா மைமூனா இஸ்கண்டாரியாவும் நேற்று புதன்கிழமை பக்கிங்ஹாம் அரண்மனையில் பிரிட்டிஷ் மன்னர் சார்லஸை மரியாதை நிமித்தமாக சந்தித்தனர். அக்டோபர் 10 தொடங்கி வரும் ஞாயிற்றுக்கிழமை வரை 6 நாட்களுக்கு சிறப்பு வருகை மேற்கொண்டுள்ள மாமன்னர் தம்பதியர் பிரிட்டிஷ் மன்னராக சார்லஸ் பதவியேற்ற பின்னர் அவரை சந்தித்த முதலாவது வைபவம் இதுவாகும். மாலை 3 மணிக்கு தொடங்கிய இந்த சந்திப்பு சுமார் 40 நிமிடங்கள் வரை நடைபெற்றதாக அரண்மனை காப்பாளர் அமாட் ஃபாடில் சம்சுதீன் தெரிவித்துள்ளார். நேற்று அதிகாலையில் ஈப்போ தம்போனில் விபத்து நிகழ்ந்த இடத்தின் அருகில் கண்டுபிடிக்கப்பட்ட அழுகிய பெண்ணின் சடலம் கொலை செய்யப்பட்டு சடலம் அவ்விடத்தில் வீசப்பட்டிருக்கலாம் என்று பேராக் மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யூஸ்ரி ஹசான் தெரிவித்துள்ளார். அந்த பெண்ணின் அழுகிய சடலத்தில் மேற்கொள்ளப்பட்ட சவ பரிசோதனையில் அந்த பெண் கழுத்து நெரிக்கப்பட்டு கொலை செய்யப்பட்டது தெரிய வந்துள்ளதாக முகமது யூஸ்ரி குறிப்பிட்டுள்ளார். சம்பந்தப்பட்ட பெண்ணுக்கு 23 வயது இருக்கலாம். கைகள் பச்சை குத்தி இருப்பது தெரிய வந்ததுடன் சடலத்திற்கு அருகில் கைபேசி ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்துள்ளார். அம்னோவின் பொது தேர்தல் வேட்பாளர் பட்டியலில் தற்போது சிறை தண்டனை அனுபவித்து வரும் முன்னாள் பிரதமர் நஜிப்துன் ரசாக்கின் பெயரும் இடம்பெற்றுள்ளது. பஹாங் பெக்கான் அம்னோ டிவிஷன் அத்தொகுதியில் போட்டியிடக்கூடிய 5 அம்னோ உறுப்பினர்களின் பெயர்களை கட்சியின் பரிசீலனைக்காக அனுப்பி வைத்துள்ளதாகவும் அந்த 5 வேட்பாளர்கள் பெயர்களில் அத்தொகுதியின் நடப்பு நாடாளுமன்ற உறுப்பினர் நஜீப்பின் பெயரும் இடம்பெற்றுள்ளது என்று தொகுதி துணைத் தலைவர் டத்துஸ்ரீ ஜம்ரி ரம்லி தெரிவித்துள்ளார். சிகாமாட் குவந்தான் நெடுஞ்சாலையில் இன்று அதிகாலை 1:20 அளவில் நிகழ்ந்த கோர சாலை விபத்தில் ஆடவர் ஒருவர் உயிரிழந்தார். ஆடவர் செலுத்திய மைவி கார் வேக கட்டுப்பாட்டை இழந்து ஸ்டெய்லர் லோரியின் அடியில் நுழைந்ததில் சம்பந்தப்பட்ட ஆடவர் சம்பவ இடத்திலேயே மாண்டதாக பஹாங் மாநில தீயணைப்பு மற்றும் மீட்புப்படை அதிகாரி ஜூய் ஃபர்லி ஜகாரியா தெரிவித்தார். காரின் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கிய அந்த ஆடவரின் சடலத்தை மீட்பதற்கு 12 வீரர்கள் கடுமையாக போராடியதாக ஜூய் ஃபர்லி குறிப்பிட்டுள்ளார். இந்த செய்தியை உங்களுக்காக வழங்கியது அருண் மசாலா. 1983 தரத்துடன் தன்மை மாறாத அறுசுவை சமையலுக்கு அருண் மசாலா. மேலும் செய்திகளை தெரிந்து கொள்ள கீழே இருக்கும் பெல் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் மகிழ்ச்சியை வெளிப்படுத்த லைக் மற்றும் ஷேர் செய்யுங்கள். தொடர்ந்து திசைகளோடு இணைந்திருக்க சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.